வாழ்க்கையில் நாம் எவ்வளோ விஷயங்களை திட்டமிடுவோம், செயல்படுத்த வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் கடைசியில் அதன் முடிவு தேவ சித்தமாகவே அமையும். தேவ சித்தத்தை அறிவதற்காக நாம் வாழும்போதே முயற்சித்தால் நன்மை பயக்கும் அல்லவா? வானத்திலிருந்து சரிதையாய் முழக்கம் உண்டாகி
ஒரு முழக்கம் உண்டாகும். அப்போ பிதாவின் சத்தம் சிங்கத்தை போல, கர்ஜிக்கிற சப்தம் இடி முழக்கமாக சப்தம், இயேசுவின் சப்தம் பெரு வெள்ளத்தில் தண்ணீர் இறைச்சலான சப்தம், மூன்றாவதாக ஆவியான சத்தம் காற்று அடிக்கிறது போல, பலத்த காற்று அடிக்கிறது போல ஒரு சத்தம் உருவாகி அது எக்காலமாய் மாறி அது ஊதப்படும் பொழுது அது பரலோகத்திற்கு சென்று ஜீவ ஆவியை உயிர்ப்பிக்க சென்று மனிதனுக்குள் ஊதப்படும் பொழுது மனிதன் உயிர் தெழுந்த மறுரூப சரீரமாக மாறி மேகங்கள் மேல் ஏறி மூன்றாவது வாரத்தில் இயேசு மனவாளனாய் இறங்கி வந்ததான தேவன் நட்சத்திரத்தில் அடியில் உள்ள பரதேசிலே ஒன்று சென்றடையப்படுகிறார். அல்லேலூயா. அங்கே அழைத்து செல்லப்படுகிறதாம். நாம் சென்றடைகிற இடத்தில் நமக்கு அடுத்ததாக நடக்க இருக்கின்றன இயேசுவுக்கும் நமக்கும் கல்யாணம். என்னது கல்யாணம்? ஐதோ நிறுத்துகிறேன். தேவன சித்தமான சாயந்திரம் 5:30 இயேசுவின் திருமணம் சும்மா கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. எல்லாம் மறைபொருள் தான். தேவாதான் போகும். எல்லா ரகசியங்களும் எல்லாம் கடைசி காலத்தில் இருப்பதுனாலும் வெளி இறங்க மாற்றப்படாத ரகசியம் இல்லை. வெளிக்கு வராத மறைபொருள் எல்லாம் வெளியறங்க மாற்றம் சபையின் மூலமாக தெரிய வரும் ஒரு பவுலை கூடியக்காரனாய் மாற்றி. ஆகையினால எவ்வளவு வருவோம் நம்ம வருவோம். ஒரே ஒரு வசனத்தை படிச்சு நம்ம முடிவோம். சாயந்திரம் கருத்து ஒரு அழைப்பு கிரீட்டிங்ஸ். ஓகே வெளிப்படுத்த விசேஷம் 19:9 வருகைக்கு ஆயத்தப்பட்டு வருகையில் நாம் போவது மாத்திரமல்ல நம்மோடு பலரை போக வைப்பதற்கு கருவி செய்வோம். உன்னை பார்த்து ஒரு கேள்வி. இன்று இயேசு வந்தா நீ எடுத்துக்கொள்ள இதுவரை கேட்ட சத்தியங்களில் இன்று நீ கேட்ட சத்தியத்திலே விடுதலை ஆகிறது. இன்று நம் தெய்வமாக இயேசு வருகையில் வந்தா நாம் எடுத்துக் கொள்ளப்படுகின்ற காரியம் சொல்கிறோம். ஒருமுறை அறிந்த தெய்வம் கேட்டார், ஆனாவே நீ எங்கி இருக்கிறாம். மரங்களுக்கு பின்பாக ஒளிந்து கொண்டான். அவன் இயேசுவின் முன்பாக வரவில்லை, தேவத்திற்கு முன்பாக வரவில்லை. நான் நிர்வாகியாக இருப்பதால் முன்பாக வரவில்லை என்று சொன்னார். அதற்காக தெய்வம் இயேசு திட்டவில்லை. ஒரே ஒரு கேள்வி கேட்டார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன். இந்த கேள்வி உனக்கு புரியவில்லை. தேவோட வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய சகோதரி சகோதரியே, வார்த்தைக்கு முன்பாக மகிமையாய் வாழ்கின்றார்கள், நிர்வாகியாய் வாழ்கின்றார்கள். வருகைக்காய் ஆயத்தப்படுவதற்கான சபையார், பரிசுத்த சபையார், தேவனோட மனவாட்டியாய் வாழ்கின்றாயா? இல்லை, நீயும் கைவிடப்பட்டது ஒருவராய் அன்பு கொண்டிருக்கின்ற ரகசிய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் பாவங்களை ஒருவரை நினைத்துப்பா. வருகை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு புத்திரர்களை போல ஆரவாரம் வரும்பொழுது சங்கு உள்ளது போல கேட்க முடியாத நிலையில் நாம் இருக்கிறோமா? தேவ சத்தத்தை கேட்கிற ஜனமே, உன்னை